ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இந்த சீரீஸில் பிரபஞ்ச விதிகளில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு விதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த லாவை பற்றி பார்க்கலாம் இந்த விதியை காரணம் மற்றும் விளைவு விதின்னு கூட சொல்லலாம் இந்த விதியை எது கூட ஒப்பிடலாம்னா கர்மா கூட ஒப்பிடலாம் கர்மான்றது நம்ம என்ன மற்றவங்களுக்கு செய்கிறோமோ மற்ற ஜீவன்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ திருப்பி நம்மளுக்கு அதே தான் கிடைக்கும் அதே போல தான் இந்த விதியும் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு தீயது நினச்சோன்னா கண்டிப்பாக ரிட்டன் நம்மளுக்கு தீயது தான் வரும் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சோன்னா கண்டிப்பாக ரிட்டன் நம்மளுக்கு நல்லது தான் வரும் அது உயிரினங்களுக்கு மட்டும் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம நினைப்பு கூட அதே மாதிரி தான் நம்ம தாட்ஸும் அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாற முடியும் இது மற்றவங்களுக்கு மட்டும் இந்த விதி ஏற்புடையதாக இருக்காது நம்மளுக்குமே இந்த விதி ஏற்புடையதாக மாறும் எப்படின்னா நம்ம நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறோமோ நம்ம தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளை பற்றி எப்படி யோசனை பண்ணி வச்சுருக்கோமோ எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் இந்த விதி நம்மளுக்கு செயல்படும் நம்ம எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸோடு இது என்னால் முடியாது இது என்னால் செய்ய முடியாது இது எனக்கு தெரியாது இது என்னால் வரவே வராது எப்படி எனக்கு காசு வரும் இதை இந்த அரியரை நான் எப்படி கிளியர் பண்ணுவேன் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் எப்படி என்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரதிபலனாக மிரர் ரிஃப்ளெக்ட் மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதற்கு பதிலாக நம்மளுடைய நம்மளோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வைப்ரேஷன் லா வைப்ரேஷனில் பார்த்துருப்போம் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை எப்பயுமே ஹையர் லெவல்லே வச்சுட்டோன்னா நம்மளுடைய தாட் <laughs> பேட்டர்ன் நாளடைவில் <laughs> பாசிட்டிவ் தாட்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது so, ஸோ முதல்ல நம்ம ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அடைனும் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாட் பேட்டனை கரெக்ட் பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களின் அலைவரிசையை உயர்ந்ததாக வச்சுக்கணும் தீயதே நடக்கட்டுமே ஆனால் அந்த சமயத்துலேயுமே அந்த தீயதில் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல விளைவுகள் நடந்திருக்கு அதை நம்ம யோசனை பண்ணோன்னா கடவுள் எந்த ஒரு தீயதையுமே யாருக்குமே கொடுக்க போகிறது இல்லை அதில் ஏதாவது ஒரு சூச்சமும் கண்டிப்பாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு அதில் இருக்க பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம இப்போ இருக்க இருந்து நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தாட் பேட்டனையும் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய எண்ணங்களைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம பாசிட்டிவ் நோட்ஸோல வச்சுட்டு அந்த வைப்ரேஷனை அந்த ஃப்ரீக்வன்சியை ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சியில் வச்சு நம்மளுக்கு சுற்றி இருக்க மனிதர்களையும் நம்ம கூட அலைனாகிற மாதிரி நம்ம செயல்படுத்தி நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரணும் நம்மளுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கணும் நம்ம மற்றவங்கள பார்த்து புறாமப்படுறதோ ஜெலசி இதெல்லாம் நம்ம இருந்து அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒருபாய்க்கு ப்ரோஜனம் கிடையாது அதால் நம்மளுக்கு எதுவுமே நடக்க போகிறதே கிடையாது தீயது தான் நடக்க போகுது அதனால் நான் அதெல்லாம் வேணாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக பொழுது இந்த இயற்கையும் நம்மளுக்கு அது போல் நல்லதையே கொடுக்கும் ஸோ இந்த விதிப்படி நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க நம்மளுடைய தாட் பேட்டனை மாற்றிட்டு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வச்சுட்டு ஹாப்பினஸ்ஸையும் ஜாயையும் இந்த உலகத்துக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது இந்த உலகம் திருப்பி கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டேப்ளஸ்ட்